நம்மளுடைய சோலார் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதில் த லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்ட்டு சொல்லணும்னா ஜூபிட்டர் அதாவது வியாழன் தான் இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டன் இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட்டு பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் ஸோ இதோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் பில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறது தான் இந்த கன்ஜங்க்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க டூ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி அறுபதுகளில் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த சந்திப்பு நடக்கும் பொழுது இது வந்து பகலில் நடந்திருக்கு ஸோ சூரியனுடைய வெளிச்சத்தில் இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்துருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது அண்ட் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடி ஒரு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறுகளில் இது நடந்திருக்கு அண்ட் அப்போ அது நைட்டில் தான் நடந்திருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதை பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஆயிரத்தி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கன்ஜென்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு டூ ஆர் மோர் பிளானட்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிளானட்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் தான் கன்ஜென்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வர்றதை நம்ம கிரேட் கன்ஜென்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறோன்னா இந்த தடவை தான் ஒரு சின்ன கேப் அதாவது பாயிண்ட் ஒன் டிகிரிஸில் இருக்க கேப்பில் இந்த கன்ஜென்ஷன் நடக்கப்போகுது ஸோ தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்க மாதிரியும் ஏன் ஒரே பிளானட் மாதிரி தெரியிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட எழுபது கோடி கிலோமீட்டரில் நம்மளுடைய ஜூப்பிட்டர் அதாவது வியாழனி இருக்கும் அது வந்து பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கும் சூரியனை சுற்றி வர்றதுக்கு அடுத்து நம்ம சேட்டன் இது சூரியன்லேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அண்ட் இது வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஒன்பது வருஷம் எடுத்துக்குது நான் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகும் பூமியிலேருந்து பார்த்தா ஒரே லைனில் இருக்க மாதிரி தான் தெரியுவாங்க ஆனால் நம்மளுடைய ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப டில்டடாக இருப்பாங்க ஸோ இந்த கிரேட் கன்ஜென்ஷனை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சன்செட் ஆன பிறகு ஒன் ஹவர் கழித்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி சன்செட் எப்போ ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷங்களில் நடக்குது ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி டூக்கு அண்ட் ஒரு செவன் ஓ கிளாக் அரௌண்ட் ஒரு செவன் ஓ கிளாக்ள்ளே நீங்கள் இதை பார்க்கலாம் நம்ம எல்லாேருக்கும் இருக்க டவுட் இதை வந்து வெறும் கண்ணாலே பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக பைனாக்குலர் தேவைப்படுமா அப்படின்ட்டு கேட்பீங்க ஸோ இதை நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் விட்டிங்க அப்படின்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அண்ட் அப்போ கூட இந்த மாதிரி ஒரு கிரேட் கன்டென்ட்ல அமையுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அதிகமாக அண்ட் ஐ ஹோப் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் மீது கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்மளுடைய ஐஸ்வர்யம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்